ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஆம், கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. எல்லா நேரங்களிலும் உன்னை துரதிருஷ்டம் துரணை சுற்றி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாயா? அது முற்றிலும் தவறான எண்ணம் என் செல்லமே. அப்படி நீ என்றும் நினைக்காதே. விதி என்ற ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தியுடன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா. அதே நேரத்தில் மாயை என்னும் கர்ம வினைகளால் நீ சூழப்படும் போது நான் பார்த்து கொண்டிருப்பேனா? மனம் கலங்குகிறது, கொஞ்சம் பொறுமையாக இரு. விரைவில் அவற்றை எல்லாம் சரி பண்ணி விடுகிறேன் உன் சாயப்பா. இப்படி நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என புலம்பிக் கொண்டிருக்காதே. கவலையை விடு. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதை அமைதியில்லாமல் இருக்கச் செய்தால் அது சிறப்புடையது சிறப்புடையாகாது. எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்காதே. உன் கண்ணீரை வீணாக்காதே என் செல்லமே. உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு. அதற்கே வருத்தப்படுகிறாய். நேரம் வரும்போது அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளட்டும். நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் தாமதமாகி வருகிறது. நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்றே விலகியிருப்பது மிக 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 நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை. அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் சிறப்பாக மாற்றமடையும். நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் என் செல்லமே. தைரியமாக இரு. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் போய் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவதில்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். இந்த உலகத்தில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். சற்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார். நான் சொல்வதெல்லாம் உண்மை என தெரியும். தடைகள் 1000 வந்தால் என்ன? அடிமேல் அடி எடுத்து வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறும். பிறகு பார், அந்த வானமே உன் வசப்படும். உனக்கு உறுதுணையாக என்றும் உன் சாயப்பா நான் இருப்பேன். உன் நிலை கண்டு ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி நாம் பாராட்டும்படி வாழ வேண்டும். அதுதானே உண்மையான வெற்றி. ஆம் செல்லமே, முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல. நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதே உண்மையான முயற்சி. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று நம்மை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தம் உண்மையான உயரத்தை காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி, வெற்றி. நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. அதை எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே உன்னால் முன்னேறி வர முடியும். ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? நேரத்தை வீணாக்காமல் சாதித்து கொண்டே இரு. என் செல்லமே, வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் அதில் பயணம் செய். பிறகு பார், நிச்சயமாக வெற்றி உன் வசப்படும். முடியும் என்று நினைத்து விடா முயற்சி செய்தா எட்ட முடியாத நிலவை நினை கூட நம் தொட்டுவிடலாம். நமது நோக்கம் எப்பவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் மரத்தின் உச்சியாவது தொட முடியும். உனக்காக, உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன். மாயை என்னும் கஷ்டம் சூழாமல் பாதுகாப்பேன் உன்னை. என் நாமத்தை தினந்தோறும் உச்சரித்து வா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று நான் உன் கண்ணீரை துடைப்பது உறுதி. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் கண்ணீரை நான் துடைப்பது உறுதியாகத்தான் இருப்பேன். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடிவதில்லை. நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய் அல்லவா? கெட்டவர்கள்
தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல் எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் என் செல்லமே. திருந்துவதற்கு சில காலம் அவர்களுக்கு அவகாசம் தருவேன். அதில் அவர்கள் திருந்துகிறார்களா இல்லை, அதிலிருந்து மேலும் பல தவறுகள் செய்கிறார்களா என்று பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆகவே தடுமாற்றம் கொள்ளாதே. தடுமாற்றம்தான் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. தருவதற்கு நானும் பெறுவதற்கும் நீயுமாக தயாராக இருக்க வேண்டிய தருணமாக உள்ளது. உன் விதியை நான் மாற்றுவேன் என் செல்லமே, தைரியமாக இரு. ஆம், உன் மனதை அலைபாயாமல் இருக்க பழகிக்கொள். நிச்சயம் மன அமைதி பெறும். எல்லாவற்றுக்கும் நல்லதொரு தீர்வு உண்டு என் செல்லமே. துன்பத்தை கண்டு எந்த ஒரு நேரத்திலும் பயந்து விடாதே. முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை தூக்கி எறி. மகிழ்ச்சியை அளவாய், அழகாய் ருசி. வறுமையை கண்டு சோர்ந்து போகாதே. முடிந்தவரை உண்மையே பேசு. நடந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. உன் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதே. உன் சாயப்பா மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்போது உனது விருப்பங்கள் அனைத்தும் தானாகவே நிறைவேறும். யார் ஒருத்தர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ துவங்குகிறானோ, அவனோட சிரமமான காலத்தில் கூட அவனுடைய குடும்பம் அவனுக்கு துணை புரியும். ஜனங்க கிட்ட அன்பு காட்டு, கருணையை செலுத்து. முடிந்தவரை மற்றவர்கள் துன்பத்தை போக்கு என் செல்லமே. பசியால் வாடுகிறவர்களுக்கு சாப்பாடு போடு. நம்மால் அடுத்தவங்களை புரிந்துவிட்டு நடக்க முடியலன்னா அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிவிடுவாங்க. ஆகவே உண்மையான பிரச்சனை என்னவென்றால், நாம் அவங்களை புரிந்து கொள்றது இல்லை. தாம் தர்ம வழியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு உதவுவதற்கு ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுப்பான். இது எல்லோருடைய வாழ்க்கையில் வரக்கூடியது தான். தர்மம் தான் வெல்லும், அதர்மம் தோற்று போகும். ஆம் செல்லமே, நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட பல இடர்பாடுகளை அடைந்து பார். இமயத்தை கூட நீ இலகுவாக கடந்து விடலாம். நல்லது நடக்கும் என் செல்லமே. நடப்பவையெல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். நீ தைரியமாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், நீ விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். ஆம் செல்லம்பை, நான் ஒன்று சொல்லட்டுமா? புறப்படும் போது நீ தூரத்தை பார்க்காதே, இலக்கை பார். திரும்பும் போது இலக்கை பார்க்காதே, சென்று வந்த தூரத்தை மட்டும் பார். யாராவது கோபத்தில் தான் உண்மையை சொல்லும் நேரம். யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள். ஏனென்றால் அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் அவர்களுக்கு. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ, அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் என்று மட்டும் மறந்துவிடாதே. ஆகவே இனிப்பாயிருந்தால் விழுங்கி விடுவார்கள், கசப்பாயிருந்தால் துப்பி விடுவார்கள். உப்பாயிரு, அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள். எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ, நான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன். நாம் செல்லமே, நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் தான் இருக்கின்றாய். ஆகவே உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். ஆம் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய உன் சாயப்பா நிம்மதியாக உன்னை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.